రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రినాయమేనే అస్మద్గురుర్భగవదోచ్చదైకజంభో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేమ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్సదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరస్సమహదాక్షయ భక్తనాథ శ్రీభక్తిగార కులశేఖర యోగివాహ భక్తాంగిరేణ వరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థకం చే షడవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్తమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియవన్పొరుణరెండ్రుం அருமறை கடந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் மிஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருவோர் பேணும் இனத்தார எல்லா தெரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த நடவோ பன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாழ்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் வீரார் கடகோ கண் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் தோழும் மதிலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் கடகோ பண் மொயம்பாள் வளர்த்த இடத்தாய் ராமானுதன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயர்நிலையும் தக்க நெறியும் தடையாய் தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் போன் யாகினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரகம் செய்தீராடீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருபேச கிளித்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுசிஹிர சூரியுக்தாரக்ரமாத் ம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வத்யோமே சன்னிதத்தாம் சுதாகிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரஷட்சங்க்யக பாஷ்யகாரம் சகாரி நாமானமஹம் பிரபத்யே. தளர் விங்கியே என்று வெங்கும் பறந்த தனி முதல் ஞானமொன்றாய் அளவுடை ஐம்புலன்கள் அறியா வகையால் அருவாகி நிற்கும் வளருளி ஈசனை மூர்த்தியை பூதங்களைந்த இருசுடரை கிளருளி மாயனை கண்ணனை தாழ் பற்றி ஒன்றும் கேடிலனே. ஐந்தாவது பத்திலே சாக்குமுறை போக்கிறோம். ஒவ்வொரு பத்தும் சாக்குமுறை, ஒவ்வொரு நாளோ இல்லை ஒவ்வொரு வேளையோ அப்படி சாக்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இப்போது மூன்றாவது பத்து, ஐந்தாவது இல்ல மூன்றாவது பத்தினுடைய சாக்குமுறை போக்கிறோம். யான் ஒன்றும் கேடிலனே, எனக்கு எந்த குறையும் இல்லை, எம்பெருமான் இருக்கிறபடியார், அவனையே ஸ்தோத்திரம் செய்கிறபடியால் என்பதாக அர்த்தம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? ஒரு தளர்வு இல்லாமல், ஒரு ஆயாசமும் இல்லாமல், எல்லா இடத்திலேயும் எல்லா காலத்திலையுமே ஆழ்பவனாக வியாபித்து இருக்கக்கூடியவன். இல்லாத இடமே இல்லை, இல்லாத காலமே இல்லை, இல்லாத பொருளே இல்லை என்பதாக எல்லா இடத்திலையும் என்றும் எப்பொழுதும் எங்கும் ஆள்பவனாக வியாபித்து இருக்கக்கூடியவன். மேலும் உலகத்துக்கெல்லாம் காரணமானவன். மேலும் ஞானஸ்வரூபனானவன்.
மேலும் தன்னை காட்டிலுமான பிற வஸ்துக்களை எல்லாம் விட விலட்சணமாக வேறுபட்ட தன்மையாக இருக்கக்கூடியவன். மேலும் இந்த ஜீவாத்மாக்களுடைய இந்திரியங்கள்னாலே அறியப்பட முடியாதவனாக இருக்கக்கூடியவன். மேலும் எந்தெந்த வஸ்துவில் இருந்தாலும் அந்தந்த வஸ்துவிலே இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவும் தன்னிடம் ஒட்டாதபடி இருக்கக்கூடியவன். மேலும் தனக்கே உரிய அசாதாரணமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை உரியவன். மேலும் பூமி முதலான பஞ்சபூதங்களுக்கும் சந்திரன் சூரியன் முதலான தேஜஸ்களுக்கும் மற்றும் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துகளுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பெருமை எதுவுமே குறையாமல் அதே பிரகாசத்தோடு கூட ஸ்ரீ வசுதேவ நந்தனாக வடமதுரையிலே அவதாரம் செய்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி இருக்கக்கூடிய எனக்கு இனி ஒரு நாளும் ஒரு கேடும் கிடையாது, நான் கேடில்லாதவனாக ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பரபிரம்ம தத்துவத்தை பற்றி உபநிஷத்து என்னென்ன விஷயத்தை சொல்றதோ அது மொத்தத்தையும் ரொம்ப அழகா சுருக்கி கொடுத்திருக்கார் இந்த பாட்சுரத்திலே. எத்தனையோ கஷ்டப்பட்டு வேதம் சொல்லக்கூடிய விஷயம் அது, ஆனால் சுருக்கமாக இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா அழுவாரால முடியும். இது வேதாந்தத்தில் நிரூபணம் பண்ணணும்னா எத்தனையோ நாள் ஆகும். அதையெல்லாம் நமக்கு சாரமாக இந்த பாசுரத்திலே பரபிரம்ம ஸ்வரூபத்தை பற்றி எடுத்துக் கொடுக்கிறேன். முதல்ல தளர்வில்லையே என்றும் எங்கும் பரந்த, என்றும் எல்லா காலத்திலும், எங்கும் அப்படின்னா எல்லா இடத்திலும், பரந்த வியாபித்து இருக்கிற எம்பெருமான் எல்லா காலத்திலும் இருக்கான், எல்லா இடத்திலும் இருக்கான். அனந்தன் அப்படிங்கிற வேணம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றது. பிரம்மத்தினுடைய சொரூப நிரூபகம் இது. சொரூப நிரூபகம்னா என்ன அர்த்தம் கேட்டா, பிரம்மன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையானது பிரம்மன்னா என்ன அப்படின்னா எல்லா இடத்திலையும் எல்லா காலத்திலையும் எப்பவும் இருந்து எல்லாரையும் ஆளக்கூடியது அப்படிங்கறத முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. தளர்வின்றியே ஆயாசம் இல்லாமல் எல்லாவற்றையும் ஆழ்வோனாக எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியவன். இந்த இடத்துல தளர்வின்றியே என்றும் எங்கும் பரந்த, என்றும்னா எல்லா காலத்திலும், எங்கும்னா எல்லா இடத்திலும், பரந்தான வியாபித்து இருக்கிற சூழ்ந்து இருக்கிறன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் உள்ளையும் வெளியும் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். தளர்வின்றியே நீ ஏன் சொன்னார் அப்படின்னா, அவன் இருக்கிறது எதுக்காக இருக்கான் அப்படின்னா நியந்தாவாக இருக்கான், ஆள்வதற்காக இருக்கான், பெருமை இருக்கான்ங்கிறது இல்லை. அந்த பிரவிஷ்டா உள்ளுக்குள்ள இருக்கான், சாஸ்தா எல்லாத்தையும் ஆள்கிறான். அது மாதிரிதான் அந்தரியாமை பிராமணத்திலையும் சொல்றது. வேதத்துல பகவான் எங்கெங்க உள்ள இருக்கான்னு சொல்றது, அங்கதான் அவன் ஆள்பவனாக உள்ள இருக்கான் அப்படின்னு சேர்த்து சொல்றது. அப்போ ஆளக்கூடியவனாக இருக்கும் போது உள்ள இருந்து ஒரு வஸ்துவை உள்ள இருந்து ஆளும் போது அப்போ அதனுடைய பிரயாசம் தெரியாத அப்படின்னா தளர்வின்றியே, ஒரு பிரயாசமும் இல்லாமல் அனாயாசமாக எல்லா இடத்திலையும் ஆளக்கூடிய, அதான் பிள்ளான் சாதிக்கிறார். அனாயாசேன சர்வதா சர்வத்திர நியந்திரத்தையா வியாப்தனாய் அப்படிங்கிறார். எல்லா இடத்துலையும் நியமனம் பண்ணும்போது சங்கல்பத்தினால் தானே நடக்கிறது, அவனுக்கு அது ஒரு ஆயாசம் அப்படிங்கிறது கிடையாது. வெறும் ஆள்பவனா இருந்தா ஆயாசம் இருக்கும். பெருமாளுக்கு ஆள்பவன்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னேன் இல்லையா, அதனால்தான் தமிழ்ல ஆண்டவன் சொல்றான். பகவான் பெருமாளை பத்தி சொல்லச்ச சுத்த தமிழ்ல சொல்லும் போது ஆண்டவன் எங்க இருக்கிறான் அப்படின்லாம் கேட்பான். ஆண்டவன்னா ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சீமத் ராமாயணத்துல ஒரு விஷயம் வரும், அறத்தாழ்வான் சொல்ற சித்திரக்கூடத்துக்கு போய் ஸ்ரீராமன் கிட்ட பெருமாள் கிட்ட திரும்பி ராஜ்யத்துக்கு வந்துடும் அப்படின்னு. இல்ல நான் ஒரு கடினமான விரதத்தை ஏத்துட்டு இருக்கேன், இந்த விரதத்தை ஒத்துட்டு வர முடியாது. எப்பவுமே கடினமான விரதத்தை ஒருத்தர் ஏத்துட்டுதான் வச்சுக்கோங்க, அவ அதுக்காக லகுவா ஒண்ணு கிடைச்சதுன்னா உடனே அதை விட்டு இதுக்கு மாறி இல்லையாமா அப்படின்னா மாறக்கூடாது. அவ அதுலயேதான் இருக்கணும், விரதம் கடினமான விரதத்தை ஆரம்பிச்சாச்சு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மாறக்கூடாது. எதுக்காட்டுல அது லகுவா இருக்கேன், நான் வேணா அதுக்கு மாறி கேட்டமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆரம்பிச்சாச்சுன்னா அப்ப தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கணும். சதுர்தசி அஷ்டமி
அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி முதலான தினங்கள்லாம் ராத்திரி உபவாசம் சொல்லியிருக்கு. ராத்திரி வேலை உபவாசம் இருக்கணும். உபவாசம் முடியாத்தா பலகாரமாவது பண்ணலாம், சாதம் சாப்பிடக்கூடாது. இது ஒரு விரதம். பிதா இல்லாதவர், அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் பண்ணக்கூடியவர் இதை இருப்பார். இது ஆரம்பிச்சாச்சுன்னா விடக்கூடாதுங்கிறார். இதுக்கு ஆரப்த நித்தியம் அப்படின்னு பெயர். இது இல்லை அப்படின்னா அதனால பெரிய தோஷம் கிடையாது. ஆனால் இந்த விரதம் இருக்கேன்னு ஆரம்பிச்சு தான் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது விடக்கூடாது. ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடியல கஷ்டமா இருக்கு, மறுநாள் வேற அமாவாசை வருது, முன்னாள் சோதிச்சு வேற இப்படிலாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விடக்கூடாது. அந்த மாதிரி பெருமாள் என்ன சொன்னார்னா, நான் ஒரு விரதம் இருக்கேன், இந்த விரதத்தை உட்பட்டு வர முடியாது அப்படின்னார். அப்ப பரதன் சொல்ற, உமக்கு என்ன கஷ்டப்பட்டு விரதம் இருக்கும், கஷ்டத்தை அதை விட்டு வரக்கூடாதுன்னு. நீர் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணும், அது இதோட கஷ்டம். காட்டுக்கு போய் இருக்கிறது காட்டிலும், காட்டுல போனா உமை மாத்திரம் நீ பாத்துக்கணும். ராஜ்யத்துல எத்தனை பேர் பாத்துக்க வேண்டியிருக்கு இல்லையா? பணபுவி தனு மாத்திர திராணம் ஆஜ்ஞாபிதம் மே சகல புவன பார ஸ்தாபிதோ வத்சமூர்த்தினு ஒரு ஸ்லோகம். காட்டுல இருந்தா தன்னை மாத்திரம் கவனிச்சுக்கணும், நாட்டுல இருந்தா எல்லாரையும் கவனிக்கணும். அப்போ இதை காட்டிலும் கஷ்டமான விரதம் அது, ராஜ்ய பரிபாலனம் பண்றதுங்கிறது. அதனால அந்த விரதத்தை பண்ணுமே, நான் என்ன காட்டுல நான் இருக்கேங்கிறார் பரதன். ஆனா பெருமாள் அதையும் கேட்கல அப்படின்னு ஒரு எதுக்காக சொல்ல வரேன். நியமனம்ங்கிறது ஒரு கடினமான விரதம். ஆனா பெருமாள் அந்த நியமனத்தை பண்ணும் போது ஆள் போதல் அப்படிங்கிறது கடினமானது. ஆனா பெருமாளுக்கு அது கடினம் இல்லையாம். தளர் வேண்டியே ஆயாசமே இல்லாமல் சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் பண்ற அப்படின்னா, நீ அங்க போ, நீ இங்க வா, நீ பிரம்மலோகத்துக்கு போ, நீ இந்த லோகத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போ, நீ நரகத்துக்கு போ அப்படின்னு வாயால சொல்லி சொல்லி கையால காமிச்சு காமிச்சு கொண்டு போய் விட்டுலாம் பண்ண வேண்டாம். சங்கல்பம் தான் அப்பவும் தானா நடக்கும். அவன் சங்கல்பத்தால் தான் பூமி சுத்தருது. அவன் சங்கல்பத்தால் தான் சூரியன் சந்திரன் எல்லாமே ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விகிருத ஊதிஷ்டதான் ஆரம்பிச்சு இவனுடைய சங்கல்பத்தில் தான் லோகம் மொத்தமுமே நடக்குது. சூரியன் சந்திரன் அக்னி வருணன் ஜமன் குபேரன் இன்னும் இருக்கும், மொத்தமும் பகவானால் தான் இருக்கான். அதனால் சங்கல்பத்தினாலேயே நியமனம் பண்றான். அப்படி நியமனம் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் உள்ளுக்குள்ள இருந்துட்டு நியமனம் பண்ணுவான் அப்படின்னு. வெளியில இருந்து சங்கல்பம் பண்றது மாத்திரம் இல்லை, நேற்றே சொன்னேன், நல்லா உள்ளுக்குள்ள இருந்து ரட்சணம் பண்றான். தளர்வின்றியே என்றும் எங்கும் பறந்த தனி முதல் ஞானம் ஒன்றாய். முதல் அப்படின்னா காரணமானவன் அப்படின்னு அர்த்தம். தனி முதல் அப்படின்னா இவனுக்கு சமமான யாருமே இல்லாமல் தனிப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். ஞானம் அப்படின்னா ஞானஸ்வரூபனானவன் அப்படின்னு அர்த்தம். ஒன்றாய் அப்படின்னா இவனுக்கு சமமானவன் இல்லை அப்படிங்கிறது தான். தனி முதல் ஞானம் ஒன்றாய், தனி முதல் அப்படிங்கிறது ஜெகத் காரணம். ஜெகத்துல எல்லாம் குணப்படும் இவன் ஒருத்த மாத்திரம் தானே இவனை தனி முதல், அவன் காரணம்னு வச்சுக்கோங்க. ஒன்றாய் அப்படிங்கிற அப்படின்னா இவனுக்கு சமமானவன் யாரும் இல்லை அப்படின்னு வச்சு. பகவானை பத்தி இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் ஞானஸ்வரூபனானவன். பகவான் எப்படி இருப்பான் அப்படின்னா ஞானம்தான் அது. பகவானுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது ஞானம்தான், வேற ஒண்ணுங்கிறது. அது சேதர வஸ்து விலக்ஷணனாய் அப்படிங்கிற சேதர சமஸ்த விஜாதியனாய். ஒன்றாக இருக்கக்கூடிய இவன் ஒருத்தன் தான், ஏகாஹா அப்படின்னு சொல்லியும் அவன் ஒருத்தன் தான். அவனுக்கு சமமா இன்னொருத்தர் சொல்ல முடியாது. எப்படின்னா இவரை மாதிரி இருப்பானோ, பிரம்மாவை மாதிரி இருப்பாரோ, சிவனை மாதிரி இருப்பாரோ அப்படிலாம் கிடையாது. பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் பெருமாளுக்கும் வச்சு பார்த்தா சம்மந்தமே கிடையாது. சம்மந்தம் கிடையாது, எந்த விதத்துலயும் ஒற்றுமை கிடையாது. ஏன்னு கேட்டா கர்மத்துக்கே வசப்படாத பெருமாள் இல்லைங்க, சம்சாரமே இல்லாத பெருமாள் இல்லைங்க, சேய பிரத்தினிகனம் ஒரு தோஷமே இல்லாத சமஸ்த கல்யாணங்களோடு இருக்கக்கூடிய பெருமாள் இல்லை, நேரத்தை செய்ய ஆனந்த சுரூபனா பெருமாள். இதெல்லாம் யாருக்குமே கிடையாது. அதனால என்ன கேட்டா ஒரு வஸ்துவை காமிச்சு இவரை போல பெருமாள் அப்படின்னு சொல்ல முடியாதான். எல்லாத்து காட்டிலும் விலட்சணமா இருக்காராம், வித்தியாசமா இருக்காராம். அவரை மாதிரி யாரு அப்படின்னு இன்னொருத்தர் உதாரணமாவே காமிக்க முடியாது. அதாவது கோனை பெருவிவத்து எந்தை கூறுதலே சொன்னார் இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு பெருமாளை பத்தி சொல்லி அப்படிங்கிற. அதனால தனி முதல் ஞானம் ஒன்றாய், ஒன்றாக இருக்கக்கூடியவன் அவன் ஒன்றுதான், வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒன்றாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறான். இது உபநிடத்துல பெருமாளை புரிஞ்சுக்கும் போது நாம இதை புரிஞ்சுக்க, மற்றவர் மாதிரி பெருமாளை நினைச்சுன்ற கூடாது.
ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நாம இருக்கோம், புழு இருக்கு, சாக்கடையில புழு இருக்கு. சாக்கடையில் இருக்க புழுவும் ஜீவாத்மா தான், நாமளும் ஜீவாத்மா தான். அதனால அதை வச்சு புழு மாதிரி நாம அப்படின்னு சொன்னா நம்ம விட்டு போவான். நமக்கும் புழுவுக்கும் எவ்வளவு வித்தியாசம். புழுங்குறது சின்னதா சாக்கடையில் நிறைய புழு எங்க, நாம எங்க, எனக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கு, எனக்கு எப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்கு, எனக்கு எப்படிப்பட்ட ஆகாரங்கள்லாம் இருக்கு, எப்படிப்பட்ட சரீரங்கள்லாம் நான் வச்சுருக்கேன், என்னுடைய போகங்கள் என்ன என்ன, குழுவையும் என்னையும் நம்மளும் ஒன்னா சொன்னா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும். அதே மாதிரிதான் எந்த தேவர்களையுமே பெருமானுக்கு சமமா நினைக்க முடியாது. பெருமானோ ரொம்ப வசதி தேவர்கள புது ஸ்தானத்துல, இதுவும் ஆத்மா தானே அதுவும் ஆத்மா தானே அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையில பார்த்தா அவர் பரமாத்மா, இவர்கள் ஜீவாத்மா அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதனால ஒன்றாக இருக்கக்கூடிய தனிப்பட்டவனாக இருக்கக்கூடியவன் அதான் பிள்ளான்னு சொல்ற ஜெகத்காரண பூதனாய் ஞானஸ்வரூபனாய் சுவேதர சமஸ்த விசஜாத்தீயனாய் அப்படின்னார். அப்புறம் அளவுடை ஐம்புலன்கள் அறியா வகையால் அருவாகி நிற்கும். நமது ஐம்புலன்கள் கண்ணு காது மூக்கு முதலான இந்திரியங்கள்னாலே அறியப்பட முடியாததான். இந்த இந்திரியங்கள்லாம் அளவுடை, ஒரு அளவு உடையவை. அது எதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று தான் தெரிஞ்சுக்க முடியும். பெரிய அளவில் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. கண்ணுனால ரூபம்தான் தெரியும், ரசம் கந்தம்லாம் தெரியாது. மூக்குனாலே கந்தம் தான் தெரியும், ரூபம் ரசங்கள்லாம் தெரியாது. இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு. இந்த அளவோடு இருக்கக்கூடிய அஞ்சு பூதம் அஞ்சு இந்திரியங்களும் ஒன்று சேர்ந்தா கூட எம்பெருமானை தெரிஞ்சுக்க முடியாது. பரிச்சின்ன கிராகமான இந்திரியங்களுக்கு அபூமியாய் அப்படிங்கிற இந்திரியங்களுக்கு விஷயமாக இருக்கும். கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ எம்பெருமானை தெரிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது அவனுடைய பெருமையில இருந்தும் இந்திரியங்களுக்கு விஷயமாக அவன். ஏன்னா அளவோடு இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு விஷயமாயிட்டா அதுவே ஒரு பொருள். இது கண்ணுக்கு தான் தெரியும், காதுக்கு தெரியாது அப்படின்னுலாம் ஒன்று பார்த்தா. இது காதுக்கு தான் தெரியும், மூக்குக்கு தெரியாதுதான், எதுக்குமே தெரியாது. பகவானுடைய தத்துவம் அப்படிங்கிறது வியாப்திய பூதரான ஆத்மாக்களுடைய பரிச்சின்னவத்து கிராகமான இந்திரியங்களுக்கு அபூதியாய் அளவுடை ஐம்புலன்கள் அறியா வகையா. யாருக்கு அப்படின்னா ஜீவர்களுக்கு. அதனால அபிஷேகம் சொல்லுகிறேன் அருவாகி நிற்கும். அதனால என்ன ஆகும்னு கேட்டான்னா தனிப்பட்டவனாக அபூமியாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அருவாகி நிற்கும்னா சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இங்க கூடவே தான் இருக்கான், நம்ம கூடவே தான் இருக்கான், எல்லா இடத்துலயும் தான் இருக்கான். ஆனா சூக்ஷ்மமா இருக்கிறது அப்படின்னாலே தெரிய முடியாது. வளரொளி ஈசனை மூர்த்தியை, வளரொளி வளர்கின்ற தேஜஸை உடையவன் ஈசன் ஆள்பவன் அப்படின்னு. ஆள்பவனா இருக்கு அப்படின்னா தேஜஸ் குறையுங்கிறது கிடையாது. எல்லா வசதிகளையும் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு ஆள்பவனாக இருந்தாலும் அவன் வளரொளியாக பிரகாசிப்பவன். உள்ள இருந்து ஒன்று இருந்து கொடுத்து வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிரகாசம் குறையும் பொதுவா உள்ளுக்குள்ள இருந்தா. ஆனா பகவான் உள்ள இருந்து ஆழ்ந்து மேலும் பிரகாசிக்கக்கூடிய அந்த எந்த வஸ்துல இருந்தாலும் அந்த வஸ்துல இருக்கிற தோஷம் அவன்கிட்ட விட்டாங்க. அதான் முக்கியமானது. ஏன்னு கேட்டா உள்ள இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுல இருக்கிற தோஷம் இதுல வந்துருமோ அப்படின்னு ஒரு வஸ்துக்குள்ள இருந்து இருந்தா அப்ப அதுல இருக்கிற தோஷம் இந்த வஸ்துக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கத்தையே ரெண்டு தோஷம் கேள்வி கேட்கிறேன். ஒண்ணு சரீரத்துல இருக்கிற தோஷம் ஜீவாத்மா வருமா, இல்ல சரீர சம்பந்தத்தினாலே வரக்கூடிய தோஷம் ஜீவாத்மாவுக்கு வருமா? இல்ல சரீரத்துல இருக்கிற தோஷங்கிறது ஜீவாத்மாவுக்கு வராது. ஏன்னா சரீரத்துல என்ன தோஷம்னா சரீரம் வந்து பெருக்கும் இலைக்கும் கருப்பா இருக்கும் சிவப்பா இருக்கும் இதெல்லாம் சரீரத்துல தோஷம், அதெல்லாம் ஜீவாத்மா கிடையாது. ஆனால் சரீர சம்பந்தத்தினாலே வரக்கூடிய தோஷம் ஜீவாத்மா உண்டு. அது என்னன்னு கேட்டா சுகதுக்கங்கள் முதலானதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு நிறைய இருக்கும். அப்போ ஒரு இடத்துல இருந்தா இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வர நேரிடும். ஆனால் பகவான் வந்து எல்லா வஸ்துக்குள்ளயும் இருக்கான, சேத்தன வஸ்துக்குள்ளுக்குள்ளயும் இருக்கான், அச்சேதன வஸ்துக்குள்ளுக்குள்ளயும் இருக்கான். அப்ப அச்சேதன இருக்கிற அச்சேதனத்துல இருக்கிற தோஷமும் சேத்தனத்துல இருக்கிற தோஷமும் ஏதாவது பகவான் கிட்ட வரணுமே, ஒன்றும் கிடையாது. அதான் வளரொளி ஈசன் அப்படிங்கிற. வெறும் ஈசன் இல்லை, ஆழ்வோன் இல்லை, இவன் ஆள ஆளை இவனுக்கு மேலும் மேலும் ஒளி வளர்கிறது பெருமை கூடுகிறதுன்னு அர்த்தம். வளரொளி ஈசனை மூர்த்தியை, மூர்த்தினா திவ்யவங்கள விக்கிரகம்னு அர்த்தம், திருமேனின்னு அர்த்தம், ஆச்சரியமான திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம்.
இதான் மூர்த்தி, திவ்ய மூர்த்திசாலி. அதாவது சில பேர் மூர்த்தியின் பெயர் வச்சுவான், பகவானுடைய திருநாமம் அச்சயமான மூர்த்தியை உடையவன் அப்படின்னு யார் வேற சொல்லிருக்காரு. பாரு, வளவருளி ஈசனை மூர்த்தியை பூதங்கள் ஐந்தை இரு சுடரை, பூதங்கள் ஐந்துனா பஞ்சபூதங்களா இருக்கக்கூடிய, இரு சுடர்னா சூரிய சந்திரன் ரெண்டு தேஜஸாக இருக்கக்கூடிய, இது எல்லாம் எல்லா எல்லாமா இருக்கான்னா எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கான. பூமிக்குள்ள அந்தரியாமையா இருந்தாலும் பூமியினாலே வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் கிடையாது, ஜலத்துக்குள்ளே அந்தரியாமையா இருந்தாலும் அதனால வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் கிடையாது. இது ஒண்ணு ஒண்ணையும் அதை சொல்லிக்கணும். உபநிடதம் அப்படி சொல்றது, பிருத்திவியாம் திஷ்டன் ஆரம்பிக்கிறது, யார் பிருத்திவியில இருக்கான், பிருத்திவியா அந்தரஹா எம் பிருத்திவினமேத எஸ் பிருத்திவி சரீரம் எஸ் பிருத்திவியம் அந்தரோ எனவே ஏகதா ஆத்மா அந்தரியாமி அமிர்தா இல்லாம சொல்லி, இதுதான் அந்தரியாமின்னு சொல்லி அவனா அமிர்தா அப்படிங்குது. அமிர்தானா அந்த தோஷம் இல்லாதவன் இருக்கும். அப்புறம் யோக்ஸு திஷ்டன் ஜலத்துக்குள்ள இருக்கான ஆரம்பிச்சது, அதுலயும் கடைசியில அமிர்தான்னு எஸ் தேஜஸ்வி திஷ்டன்னு தேஜஸ்ல இருக்கணும்னு ஆரம்பிச்சது, அதுலயும் கடைசியில அமிர்தான்னு ஒன்னு வரையும் கடைசியில அமிர்தா அமிர்தான்னு அதுல இருக்கான்னா அதுல இருக்கிற தோஷம் இதுல வந்துடும் நினைக்காதுங்க, ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்னு இருக்கும். அத ஒன்னு ஒன்னையும் வேதம் சொல்றது, ஒட்டுமொத்தமா கடைசியில ஒரு தடவை சொன்னா போறாதோ, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கான்னு சொல்லி கிட்டத்தட்ட 11 வருஷம் எடுத்து சொல்ற. அந்த இடத்துல பிருகதாரண்யக உபநிடதம் இடத்துல அந்தரியாமி பிராமணன் ஒரு இடம், அதுல வந்து இந்த மாதிரி அந்தரியாமி எப்படி அந்தரியாமியா இருக்காங்கிறத சொல்றது. ரெண்டு தடவை வருது அந்த உபநிடதத்துல, அதுல பூமியில இருக்கான், தேஜஸ்ல இருக்கான், உள்ளுக்குள்ள இருக்கான், வெளியில இருக்கான், ஆண்டுன்னு இருக்கான் அப்படிலாம் வரும். ஒன்னு ஒன்னையும் கடைசியில அமிர்தா அமிர்தா, அவன் தான் உனக்குள்ளயும் இருக்கான் அது வேற வரும். ஏஷகா தே ஆத்மா, அவன் தான் உனக்குள்ளயும் இருக்கான், அவன் தான் அந்தரியாமி. அந்தஹா அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடியவன் அர்த்தம், யாமி அப்படின்னா நியமனம் பண்ணக்கூடியவன் ஆளக்கூடியவன் அர்த்தம். அதனால அந்தரியாமினா உள்ள இருந்து ஆளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வெறும் ஆள்றவன்னா வெளியில இருக்கிற ராஜா இருக்காங்க வெளியே, அவன் அந்தரியாமின்னு சொல்வான், அவன் வெறும் யாமி தான், அந்தரியாமி கிடையாது. உள்ளுக்குள்ள ஏதா இருந்தா அது அந்தஹா தான், யாமி கிடையாது. எல்லாருக்குள்ளயும் காத்து இருக்கு, சரீரத்துக்குள்ள காத்து இருந்துருக்கு, இப்ப உள்ளுக்குள்ள காத்து இருக்கே தவிர அது ஆள்றது கிடையாது. ஆனா அது அந்த உள்ள இருக்குங்கிறது மாத்திரம் தான், உள்ளயும் இருக்கணும் நியமனமும் பண்ணணும் ஆள்பவனாவும் இருக்கணும்னா அது பகவான் ஒருத்தம்தான், வேற யாரும் கிடையாது. அதனால அவன் அந்தரியாமின்னு சொல்லி அமிர்தா தோஷம் இல்லாதவன் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுலயும் சொல்றது இல்லையோ. அப்ப எந்த எத்தனை வஸ்துக்குள்ள இருந்தாலும் ஒண்ணு ஒண்ணுலயும் தோஷம் கிடையாது பகவானுக்கு அப்படின்னு ஸ்தானு தோப்பி பரஸ்ய பயலிங்கம் சர்வத்ரிஹி அப்படின்னு ஒரு சூத்திரம், எல்லா ஸ்தானத்திலும் பகவான் இருந்தா கூட அவனுக்கு தோஷம் கிடையாது, அது குணம்தான் உண்டு அப்படிங்கிறது. அதனால அப்படிப்பட்டவன் கிளருளி மாயன் அப்படின்னா, கிளருளி நல்ல பிரகாசி வளரக்கூடிய ஒளியோடு கூடிய மாயன் ஆச்சரியமானவன், இரவதிக தேஜோ விசித்த ரூபத்தோட கூட வந்து வசுதேவ கிரகே அவதீர்ணனாய், என்ன ஆச்சரியம் கேட்டா கண்ணன் வசுதேவ கிரகத்திலே வந்து அவதாரம் பண்ணவன், சிறைச்சாலையில சின்ன இடத்துல வந்து இடமில்லாத இடத்துல சிறைச்சாலையில் வந்து அவதாரம் பண்றான். அப்படிப்பட்ட கண்ணனை தாழ் பற்றி யான் ஒன்றும் கேடிலனே, எனக்கு எந்த ஒரு கேடும் இல்லையே எந்த ஒரு குறையும் இல்லையே என்பதாக அர்த்தம். இப்படியாக எம்பெருமானை சுத்தி விஷயமாக பெற்றனான், இப்படிப்பட்ட எம்பெருமானை சுத்தி விஷயமாக பெற்றனா ஒரு குறைவும் இல்லாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன. கடைசி பாசுரம் பலஸ்ருதி, கேடில் விழுப்பு கேசவனை குருகூர் சடகோபம் சொன்ன ஆடலோர் ஆயிரத்துள் இவையுமோ பத்தும் பயிற்ற வல்லாறு கட்டு அவன் நாடும் நகரமும் நன்புடன் காண நலனிடை ஊர்தி பண்ணி வீடும் பெருத்தி தன் மூ உலகுக்கும் தரும் ஒரு நாயகமே. எம்பெருமான் கேடில்லாதவன், விழுப்புகள் எல்லாரும் புகழப்படக்கூடிய சாத்தியமான நல்ல குணங்களை எல்லாம் உடையவன் கேசவன், அவனை பற்றி குருகூர் சடகோபன் சொன்ன பாடல் ஆயிரங்கள் இருக்கு, பாடல் ஓர் ஆயிரம் உப்பில்லாத ஒரு ஆயிரம் இருக்கு, அதுல இந்த ஒரு பாட்டு இருக்கு, இதையார் நன்றாக திருப்பி நாராயணாதிகள் பண்ணிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணுவான். நாடும் நகரமும் நன்குடன் காண,
இந்த நாட்டிலே சாதாரணமானவர்களும் விசேஷமானவர்களும் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும்படி, எல்லாரும் இவனை கொண்டாடும்படி இவனுக்கு நல்ல சுபங்களை எல்லாம் கொடுப்பான். சுபம் என்னால் என்ன, நல்ல ஞானத்தையும் நல்ல பக்தியையும் கொடுப்பான். இதையெல்லாம் கொடுத்து அவனுக்கு நல்ல நடத்தையை கொடுப்பான். அதனாலே அவனை பார்த்து எல்லாருமே கொண்டாடுவார்கள். கடைசியிலே அவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்து அந்த மோட்சத்துல தன்னுடைய உபய விபூதியும் அவனுக்கு அனுபவமாக ஆனந்தப்படுவதற்காக கொடுப்பானான். எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய இவன் உபய விபூதிகளிலும் கீழே இருக்கக்கூடிய லீலா விபூதியும் நித்திய விபூதியும் எம்பெருமானோடு சேர்த்து அனுபவித்து எம்பெருமானுக்கு என்ன போகமோ அதே போகத்தை இவனும் பெற்று ஆனந்தமாக இருப்பான் அப்படின்னு பல சொல்லி. கேடில் விழுப்புகள் கேசவன், யாரை பத்தி இந்த ஆயிரம் பாட்டு அப்படின்னா, நித்திய சித்த கல்யாண குண விசிஷ்டனான கேசவன் அப்படின்னு சாதிக்கிற. எப்போதே இருக்கு கல்யாண குணம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு என்னைக்காவது ஏதாவது குறவு உண்டாக்குன்னா எதுக்குமே கிடையாது. அதாவது கேடில் விழுப்புகள், கேடில்லாத விழுனா சாத்தியமான, புகழ்னா கல்யாண குணங்கள், கொண்டாடத்தக்க குணங்களை உடையும், ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாது. அப்படிப்பட்ட கேசவன், கேசவன்னா கேசியை ஒழித்து பிரதிபந்தங்களை ஒழிக்கக்கூடிய கேசவனை குருகூர் சடகோபன் சொன்ன ஆழ்வார் தம்முடைய திவ்யதேச திருநாமத்தையும் சேர்த்து சொல்ல வழக்கம் நமக்கே தெரியும். பாடல் ஓர் ஆயிரம், ஒப்பற்ற ஆயிரம், அதில் இதயம் ஓர் பத்தும் பைத்திர வல்லார் இருக்குங்கிற. அதாவது என்ன கேட்டா திருப்பி திருப்பி சொல்லணும், அபியாசம் இதை ஒரு தரம் அப்படிங்கிறது கைவிட வேண்டிய விஷயம் இல்லை. இது பௌமா சிவந்து அன்பகங்கிற சீபாஷ்யத்தை, சீபாஷ்யத்தை ஒரு தரம் காலக்ஷேபம் பண்ணணும்ங்கிறது. நித்தியம் சீபாஷ்யத்திலே ஊறி நிற்கணும், அன்பகம் தினம் 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 சாப்பிட்ற முடியும். அதே மாதிரி தினம் சீபாஷ்யம், நித்திய சீபாஷ்யத்தில் ஒரு அதிகாரமாவது சேவிக்கிறதுன்னு வழக்கம் வச்சுருந்தா பெரியவாள்லாம் ஆச்சாரியர்கள் எல்லாம். அது எத்தனைன்னா எதுக்காகனா அனுபவத்துக்காக, ஆனந்தத்துக்காக, சந்தோஷார்த்தம் அப்படிங்கிறார் தேசி. அது பெரிய ஒரு நல்ல ஆச்சரியமான சக்கர பொங்கல் கிடைச்ச மாதிரி நித்திய சீபாஷ்யம். நித்திய சக்கர பொங்கல் கிடைச்சா யார் விடுவாங்க, அது மாதிரி நித்திய சீபாஷ்யம் அவளுக்கு. சாப்பிட்றது மூணு சாதமாக இருக்கலாம், ஆனால் சீபாஷ்யம் தான் சக்கர பொங்கல் அவளுக்கு. அதனால என்ன பாஷ்யக்காரே அழகாக சொல்றாரு, பௌமாக பிபந்துங்கிற, பிபந்துன்னா படுக்குங்கிற, இந்த சீபாஷ்யத்தை படிங்கன்னு சொல்லலை அனுபவிங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா அனுபவமான கிரந்தம் இது. அந்த மாதிரி நித்தியம் சீபாஷ்யத்தை தெரிவிக்கிற மாதிரி தான் நித்தியம் திருவாயில். இந்த ஒரு பத்து பாட்டு ஏதோ முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. இது அடிக்கடி சொல்லிட்டு இருக்கலாம், அடிக்கடி ஆனந்தமாக அர்த்தத்தோடு கூட திருவாராயிர பிரிவோடு கூட வச்சுண்டு ஆனந்தமாக இந்த போன ஒரு பாட்டிலேயே எவ்வளோ சொல்லிருக்காரு அப்படின்னு. அதனால இவை ஒரு பத்தும் பயிற்ற வல்லார்கட்டு எந்திரமான அனுகிரகம் பண்ணுவான். அந்த அனுகிரகம் எப்படி இருக்கும்னா, நாடும் நகரமும் கொண்டாடும்படி இருக்கும். நாடுன்னா நாட்டில் எல்லாரும் இருக்கும், நகரம்னா விசேஷமானவர்கள். சாதாரணமாக ஒன்றும் தெரியாதவங்களும் கொண்டாடுவான், விசேஷமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க கூட இவனை கொண்டாடுவான். எந்திரமான அனுகிரகத்தை வாங்கினவனை கொண்டாடுவான். நண்குலன் காண நன்னா கொண்டாடுவான், அதாவது பகுமானத்தோட பார்ப்பாளன். ஆமா என்ன பெருசா அப்படின்லாம் சொல்ல மாட்டான். இப்படிப்பட்ட பக்தி பண்ணி எப்படி பாசுரத்தை சொல்லிட்டு இருந்தா எம்பெருமான அனுகிரகத்தை வாங்கிட்டு ஆனந்தமா இருக்கான் பாருங்க. நலனிடை ஊர்தி பண்ணி, நல்ல சுபமான நடத்தையை பண்ணி அப்படின்னு அர்த்தம். நலன்னா சுபம், சுபமான நடத்தைனா என்ன கேட்டா, ஞான பக்தியோடு கூட இவனுடைய நடத்தை இருக்கும். இப்படி நலனிடை ஊர்தி பண்ணி வீடும் பெருத்தி, அவனை இப்படி பண்ணி வைக்கிறவன் எம்பெருமான், வீடும் பெருத்தி மோட்சத்தையும் கொடுப்பான் எம்பெருமான். தன் மூலகுக்கும் ஒரு நாயகமே தரும், தன்னுடைய மூணு லோகத்துக்கும் நாயகமாக இருக்கக்கூடிய ஒரு வேற்றினை அவனுக்கு கொடுப்பான். எம்பெருமான் தானே சர்வேஸ்வரன், மூணு உலகத்தையும் ஆள்பவன், அதை இவனுக்கு கொடுத்துருவானா யாருக்கு, இந்த பத்து பாட்டை யார் சொல்றாளோ அவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, மூணு உலகத்தையும் ஆண்டு இருந்தால் என்ன போகமோ அந்த போகத்தை கொடுத்துருவான் அப்படின்னு. அப்போ அழகா சொல்றார், உபய விபூதி அனுபவ ஆனந்தத்தையும் தரும் அப்படின்னு. உபய விபூதி அனுபவ ஆனந்தத்தை, உபய விபூதியும் கொடுத்துருவான், அந்த அனுபவத்தை கொடுத்துருவான் அப்படின்னு. ஏன்னா விபூதிக்கு ஈஸ்வரன் எம்பெருமான் தான். ஜீவாத்மாவானவன் இங்கிருந்து மோட்சத்துக்கு போய் எம்பெருமான் மாதிரியே ஆயிடுறான் அப்படிங்கிறதுக்காக, அவனை மாதிரியே அந்தரியாமே ஆயிடுறான் அப்படின்னு.
அவன மாதிரியே நியந்தாவாக ஆள்பவனாரான அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் இந்திரமான் தான். ஆனால் ஆள்பவனுக்கு என்ன ரசமோ அந்த ரசம் இவனுக்கு வந்துடும். இந்திரமான் அழகா ஆண்டு கொண்டிருக்கான், அதை நினைச்சு சந்தோஷப்படுவான் இவன். அதனால ஒரு நாயகமே தரும், மூவருக்கும் நாயகனாக இருக்கின்றமே அவனுக்கு தரும். நாயகனாக இருந்தா என்ன அனுபவம் வருமோ அந்த அனுபவத்தை கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு பல சுத்தியில சீவிகுண்ட லோகமே கிடைக்கும். அந்த பகவத் அனுபவமும் விபூத்தி அனுபவமும் எல்லாம் சேர்ந்து விசேஷமாக அனுபவிக்கலாம். சோஸ்டே சர்வான் காமான் சக பிரம்மணாவி பஸ்தி வேதி அப்படின்னு வேதம் சொல்றதுதான். பிரம்மத்தை பத்தி சொல்லிட்டு கடைசியில பலன் இதுதான் வேதம் சொல்றது. அதனால ஆழ்வாரம் பிரம்மத்தை பத்தி இவ்வளவு சொல்லி கடைசியில இந்த பலனை சொல்ற. இப்படியாக இந்த பத்து பாத்திரங்களில் எம்பெருமானை ஸ்தோத்திர விஷயமாக பெற்ற நான் என்னுடைய குறைகள் எதுவுமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கேன்னு தன்னுடைய பாக்கியத்தை சொன்னார். இந்த ரெண்டு ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்தினுடைய சாரத்தை சொல்லும்போது ஐஸ்வர்ய வியக்திமத்வாது அப்படின்னு சாதிக்கிறது. ஏன்னா தளர்வின்றியே என்றும் எங்கும் பறந்த அப்படின்னு எல்லா இடத்திலையும் பறந்த நின்று ஈஸ்வரனாக ஆளக்கூடியவனாக இருக்கான் எம்பெருமான். கிளருளி ஈசனை கிளருளி ஈசனை அப்படிங்கிற அப்படின்னால எல்லாவற்றையும் ஆழ்வான். ஆழும்போதும் அதனாலே வரக்கூடிய குறைவேதும் இல்லாதவன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றத எல்லா வசதிகளுக்கும் அந்தரியாம இருந்து ஆழ்வோன் தான் அந்த பாட்டினுடைய சாரம். அத அந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் எடுத்து சொல்றார், ஐஸ்வர்ய வியக்திமத்வார் அப்படின்னு சொல்றார். அப்படி அகசமந்தத்தனும் அதனாலே எம்பெருமானுடைய திருநேனியானது நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கரிக்கும் முடிவாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதை இந்த பத்து பாட்டுல ஆழ்வார் சொன்னார். பரிஜன விபவாது பாபனாலங்கிரியத்வாது ஜெயத்ர வியாபார யோகாது அகடித கடனாது தேவபாவ பிரசித்தே ஆச்சரிய கிரீடனத்வாது அகசமனதனும் கேசவும் வியாஜஹார. இதுல அழகாக எம்பெருமானை பத்தி என்ன சொல்றாருன்னா, இந்த பத்து பாட்டினுடைய சாரம் என்ன கேட்டா, அகசமனதனும் பாபங்களை போக்கடிக்கக்கூடிய திருமேனியை உடையவன். அதாவது எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லி அது நமக்கு இருக்கக்கூடிய பாபங்கள் நமக்கு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாவற்றையும் போக்கடிக்கும். இதை தேசியம் ஏன் சொன்னார் அப்படின்னா, இதுல ஒவ்வொரு பாட்டிலையும் தளர்வில்லனே கேடில்லனே துன்பமில்லனே துயரில்லேன் இடரில்லனே அப்படின்னு தான் ஆழ்வார் சொன்னார். இப்படிப்பட்ட எம்பெருமானை பாடி நான் இடரிலேன், இப்படிப்பட்ட எம்பெருமானை பாடி நான் துயரிலேன் அப்படின்னு தானே சொல்றார். அதனால இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த பத்து பாட்டினுடைய சாரம் என்னன்னு கேட்டா, நம் துயரத்தை போக்கக்கூடியவன் எதன் மூலம், தன்னுடைய திவ்யமான திருமேனி மூலம். எப்படிப்பட்டவனுடைய திவ்யமான திருமேனி அப்படின்னா, உபனிஷத்திலே சொல்லப்பட்ட முறையிலே என்னென்னோ எல்லாத்தையும் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திவ்யமான திருமேனி இருக்கு, அந்த திருமேனியை கொண்டு நமக்கு எல்லா பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியவன், எல்லா குறையையும் போக்கடிக்கக்கூடியவர். யார் உதாரணம்னா அதுவார் தான் உதாரணம். இப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருமேனியை பற்றி இங்கே மூன்றாவது பத்து சாதித்தார். அந்த மூன்றாவது பத்துல இந்த கடைசி பத்து கடைசி இந்த திருவாய் மொழி, இந்த திருவாய் மொழியிலேயும் ரொம்ப அழகாக சாதித்த போது, ஆக எம்பெருமான் தன்னுடைய திருமேனியை கொண்டு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி நம்மளுடைய குறைகளை எல்லாம் நீக்கி நம்மை ஆனந்த சாகரத்திலே வைக்கக்கூடியவன் அப்படிங்கிறது இதுல தெரியுது. போன திருவாய் மொழியில சொல்லும்போது எம்பெருமானை தவிர வேற யாரையும் பாடமாட்டேன் அந்த பாக்கியம் எனக்கு என்றார். இந்த திருவாய் மொழியில எம்பெருமானை பாடக்கூடிய பாக்கியம் எனக்கு அப்படிங்கிறார். இந்த பாக்கியம்னு சொல்லுவானேன் அப்படின்னா, இது போக்கியமா இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, மற்ற பேரெல்லாம் பாடி பாடி அதுல நமக்கு எத்தனையோ தோஷங்கள் வந்ததுதான் மிச்சம் அப்படின்னு போனதும் சொன்னார். இந்த எம்பெருமானை பாடினபடினாலே எனக்கு எந்த தோஷமும் வரலை, இருக்கிற தோஷமும் களைஞ்சு போயிடுது. அதுதான் மற்ற பேரை பாடுவதற்கும் எம்பெருமானை பாடுவதற்கும் உள்ள வித்தியாசம். எம்பெருமானை தவிர வாய்க்கொண்டு மானிடங்களை எல்லாம் பாடினால் அதுல இன்னும் எத்தனையோ தோஷங்கள்லாம் பாடுறதே முதல்ல வந்து ஒரு தோஷம், என்ன பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். ஒருவேளை பாடினால் வரக்கூடிய தோஷங்கள் நிறைய பார்த்தோம். நம்ம இப்ப எம்பெருமானை பாடும்போது இருக்கிற தோஷங்களும் போகும்படியாக எம்பெருமானுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு, எம்பெருமான் அனுகிரகம் பண்றான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் ஆழ்வார்
முதல்ல தோஷத்தை சொல்லிட்டு அந்த தோஷம் இல்லைங்கிறத இந்த ஒவ்வொரு பாட்டிலையுமே ஆழ்வார் எடுத்து சொல்ற. அதை வச்சு அகசமான தனும் அப்படின்னு தேசிகன் இங்கே இந்த திருவாய்மையுடைய சாரத்தை சாதிக்கிறார். இப்படியாக மூன்றாவது பத்து திருவாய்மொழியிலே நிறைவு பெறுகிறது. மூன்றாவது பத்துல எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பற்றி ஆழ்வார் பாடினார் அப்படின்னு மொத்தமான சாரம். சேவியத்துவம் பிராப்தியத்துவம் ரெண்டையும் சொல்லிட்டு ரெண்டு நிலையிலும் எம்பெருமானை நாம் ஆசிரியக்கும் போதும் எம்பெருமான் பலனாக நமக்கு கிடைக்கும் போதும் ரெண்டு நிலையிலும் திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு இருக்கான். இப்படிப்பட்ட எம்பெருமானைத்தான் ஆசிரியிக்கிறோம், அப்படிப்பட்ட எம்பெருமானைத்தான் பலனாக அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மூணாவதுல திவ்ய மங்கள விக்கிரகத்தை சொல்றார் அப்படின்னு முதல்லயே பார்ப்போம். இந்த மூணாவது பத்துல ஒவ்வொரு திருவாய்மொழியிலும் இருக்கிற சாரம் என்ன அதையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிய சாதிக்கிறார். ஏவம் சௌந்தரிய பூம்னா தனு விஹித ஜகத் கிருத்திய சௌபாகிய யோகாத் ஸ்வேச்சா சேவ்யா கிருதித்வாத் நிகில தனுதயா உன்மாததானார்ஹ காந்த்யா லப்த்யார்ச்சா வைபவத்வாத் குணரசிக குணோத்கர்ஷணா தக்ஷ கிருஷ்யா ஸ்துத்யத்வாத் பாபபங்காத் சுபசுபதனும் திருத்தீயே. இந்த மூன்றாவது பத்துல எம்பெருமானுக்கு சொல்லும் போது சுபசுபகதனும் சுபமான நல்ல சௌபாகியவத்தான மங்களகரமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன் அப்படின்னு இந்த மூன்றாவது பத்துல சொல்லுறான். சுபமானது அப்படின்னா நமக்கும் பாபத்தை எல்லாம் போக்கரிக்கக்கூடியது, அப்படிப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன் அப்படிங்கறத இந்த மூணாவது அத்தியாயத்துல சொல்றார். அது எப்படி உபபாதனம் பண்ணார் அப்படின்னா ஏவம் சௌந்தரிய பூம்னா முதல்ல முதல் ஆரம்பத்துல முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு ஆரம்பத்திலேயே இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய சௌந்தரியத்தை எடுத்து சொல்றாரு இல்லையா. சௌந்தரிய பூம்னா எப்படிப்பட்ட அழகு, முகத்துல எதுக்குமே இல்லாத ஒரு அழகு இந்த எம்பெருமானுடைய இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு. ஆத்மஸ்வரூபத்துக்கு கூட கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துக்கு போய் அழகுன்னு இருக்க முடியுமாண்ணா. ஆனால் இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு இருக்கக்கூடிய அழகை சொல்லி மாளாது. அதனாலே அதை அனுபவிப்பதன் மூலம் திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய பெருமையை சொல்ற முடிச்சோதியாள் அப்படிங்கிற முதல் திருவாய் மொழியிலே. இரண்டாவது திருவாய் மொழி முன்னீர் ஞானம் படைத்த எம் முகில் வண்ணனே தன்னுடைய திருமேனியினாலே ஆச்சரியமான ஜெக சிருஷ்டிகளை எல்லாம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஜெகத்கிருத்தியம் ஜெகத்தை சிருஷ்டி ரட்சணம் பண்ணும் போதெல்லாம் எம்பெருமான் வெறும இருந்து பண்றது கிடையாது, தன்னுடைய திருமேனியை கொண்டு ஜெகத் சிருஷ்டி எல்லாம் பண்ணினான். முன்னீர் ஞானம் படைத்த எம் முகில் வண்ணனேன்னு ஆரம்பம் அதுல முகில் வண்ணனே அப்படின்னா திருமேனியர் சொல்றார். மேகம் எப்படி மழையை பொழிகிறதோ அந்த மாதிரி முகில் வண்ணனாக பகவான் ஒரு திருமேனியை எடுத்துட்டு யோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான். சத்திய சங்கல்பனா இருக்கக்கூடியவர், இந்த திருமேனி தேவையில்லை, சங்கல்பத்தினால தானே செய்ய போறான், கை காலிலானே செய்யப்படுது. ஆனாலும் கூட பக்த அனுகிரகத்துக்காக ஒரு திருமேனியை எடுத்து நிறுத்தான் நின்றுமா, நான் இப்படி சிருஷ்டிக்கிறேன் நான் இப்படி ரட்சிக்கிறேன்னு ஒன்று ஒன்றுக்கும் காமிக்கிறான் இல்லையா, சிருஷ்டி ரட்சணம் முதலான இருக்கலாம். அதனால தனுவிகித அது இல்லாம எம்பெருமானுடைய சரீரத்திலேருந்து தான் எல்லாத்தையும் சோபித்யாய சரீராத் சுவாத்து சிசிருக்ஷுல் விவிதா பிரஜாகா சிருஷ்டிக்கும் போதே பிரகிருதியை தன் சரீரமாக கொண்டு ஜீவாத்மாவை தன் சரீரமாக கொண்டு தான் சிருஷ்டிக்கிறான். அதனால அது ஒன்று இருக்கு. ஆனா இங்க திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லும் போது தன்னுடைய திருமேனியிலிருந்து எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு புருஷசூக்தாதிகளில் சொன்ன மாதிரி சொல்லணும். அடுத்தது ஸ்வேச்சா சேவ்யா கிருதித்வாத் எம்பெருமான் தன் சங்கல்பத்தினாலேயே எல்லாரும் சேவிக்கும்படியான ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிற இது மூன்றாம் திருவாய் மொழியில திருவேங்கிற மொழியானை பத்தி சொன்னதுடைய சாரம். ஒருவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவினா அடிமை செய்ய வேண்டும்னா தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கு அப்படின்னு திருவேங்கட முடியாமல் போய் சேவிக்கணும்னு ஆழ்வார் சொன்னார்.
நம்முடையால்தான் சேவியா கிருதி, நாமெல்லாம் போய் சேவிச்சு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன். அந்த விக்கிரம் எப்படி கிடைச்சதுன்னா, சுயேட்சா தன்னுடைய இஷ்டத்தினாலே தாம் நினைத்தபடியே சேவிய நாய் திருமலையிலே நின் தருணுகையா வரும் அப்படின்னு சாட்சா சுவாமி கழிக்கிற தன் சங்கல்பத்தின்படி நமக்காக ஒரு ரூபத்தை எடுத்துண்டு திருமலையில எல்லாரும் வந்து சேவிங்கோ கைங்கரியம் பண்ணுங்கோ நான் ஏத்துக்கிறேன். ஒருவேளை திருமலையில பகவான் இல்லை வச்சுக்கோங்க, நமக்கு இது என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறது. திருமலையிலேயோ ஸ்ரீரங்கத்திலேயோ காஞ்சிபுரத்திலேயோ திவ்ய தேசங்கள்லயோ அர்ச்சாவதாரம் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப நாம எல்லாம் மகாபாபிஷ்டர்களா இருப்போம். ஏன்னா பகவான் எப்படி புரிஞ்சுக்கிறது, நாம எப்படி பகவானை புரிஞ்சு எப்படி நாம திருவாராதனம் பண்றது, நாம என்ன ரிஷிகளா மனசுல எந்திரவானை பிரிச்சு வைக்கிறதுக்கா? ராமாவதாரத்தில் இருக்க ரிஷிகள் எல்லாமே எந்திரவானுடைய திருமேனியை நமக்கு காட்டி கொடுத்தான்னா பரவாயில்லை அப்படின்னு தபஸ் பண்ண பகவான் தண்டகாரண்யத்துக்கு போய் அந்த ரிஷிகள் ஒருத்தருக்கும் முன்னாடி போய் நிக்கிறான், தேவை சாதிக்கிறான். இதுக்காக கேட்டா இந்த ரூபத்தை தியானம் பண்ணுங்க அப்படின்னு தன் ரூபத்தை காட்டி கொடுக்குறாரான். நீங்க ஏன் சிரமப்படுறவங்க, ஓ இந்த ரூபம் நான் இந்த ரூபத்தை எடுத்திருக்கிறதே உங்களுக்காக தான், இந்த ரூபத்தை தியானம் பண்ணுங்க அப்படின்னு காட்டி கொடுக்குறானா, மகரிஷிகளுக்கு எல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குறானா. அந்த மாதிரி நமக்கெல்லாம் திருவேங்கடமுடியானோ ஸ்ரீ நம்பருமானோ இல்லாட்டா நம்ம கதியெல்லாம் என்ன ஆகிருக்கும். அதனால சுவேச்சா தன்னுடைய சங்கல்பத்தினாலே எல்லாரும் செவிக்கும்படியான ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தை கொண்டு எம்பெருமான் அவதாரம் செய்தான் நமக்காக அப்படிங்கிறத நாம் அனுபவிக்கணும். அதுக்காக மூணாவது திருவாய் மொழியிலே சொன்னார். நாலாவது, புகழும் நல் ஒருவன் எங்கோ குருவீழ்ச்சி பூமி எங்கோ திகழும் தன் பறவை எங்கோ தீ எங்கோ வாயு எங்கோ எம்பெருமானை நான் என்னவென்று சொல்லுவேன், ஆகாசமாக இருக்கான், வாயுவாக இருக்கான், காற்றும் பூமியாக இருக்கான், ஜலமாக இருக்கான், இப்படி நீதி சுடர் இரண்டு எங்கோ சூரியனாக இருக்கான், சந்திரனாக இருக்கான், எல்லாமாக இருக்கான் அப்படின்னு எல்லாமாக எம்பெருமானை அனுபவிக்கிறார் அந்த திருவாய்மொழியே. சகல விதமாக உடன்மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துடன் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எம்பெருமானை வெறும் கோயில் இருக்க எம்பெருமான் மாத்திரம் இல்லாம பல இடத்துலையும் எம்பெருமானை அனுபவிக்க முடியறது ஆழ்வார்னால அப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னார். அதைத்தான் சுவாமி தேசியம் சொல்றார், மிகி லதனுதயா, சகலத்தையும் சரீரமாக கொண்டு உள்ளுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான். திருவேங்கடமலையே திவ்யமங்கல விக்கிரகம் இருக்குன்னு மாத்திரம் இல்லை, லோகத்துல எல்லாமே அவனுடைய சரீரம் தான், எல்லாமே அவனுடைய சரீரம்தான். எல்லா இடத்துலயும் அவனை பார்க்கணும், தீக்குள்ள அவனை பார்க்கணும், ஜலத்துக்குள்ள அவனை பார்க்கணும், பர்வதத்துல அவனை பார்க்கணும், சமுத்திரத்துல அவனை பார்க்கணும். எங்காவது எரிஜர் விபூதி வசத்துங்கிற பகவத்கீதையில நல்ல நல்ல வசதி எதை பார்த்தாலும் உள்ள பகவான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கும். ஒரு விளக்கு ஏற்றி வச்சா எரியுது, என்ன ஆச்சரியம், வேற ஏதாவது எரியுமா, விளக்கு மாத்திரம் தானே எரியுது. தேஜஸ் தேஜஸ்க்கு என்ன பிரபாவம் பாருங்க, அது தானும் எரியுது, நமக்கும் வெளிச்சத்தை கொடுக்குறது, அது இல்லாட்டா அவனால பார்க்க முடியாது. ஏன் இப்படி தேஜஸ்க்கு விளக்குக்கு இந்த பெருமைனா எம்பெருமான் வந்து கொண்டு வருகின்றான். ஜலத்துக்கு வாயுக்கு உன்னனுக்கும் ஒரு பெருமை இருக்கும் இல்லையோ, அது அசியல் அதானுக்கையா அப்படின்னு அதனுடைய ஒரு சாரத்தை சாதித்தார். அடுத்தது, உன்மாத தானார்க காந்தியான், எம்பெருமானுடைய அந்த திருமேனிக்குள்ளோ அந்த திருமேனியினுடைய அழகுனாலே யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு உன்மாதம் பிடிச்சிடும், வைத்தியம் பிடிச்சிடும். வைத்தியம் பிடிச்சா என்ன பண்ணுவா அப்படின்னா, எழுந்தும் பறந்தும் குணித்து ஆடி பாடி இப்படியே பிரிஞ்சின்றிருப்பார். அதான் ஆழ்வார் சொல்றார், எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் அப்படின்னு மொய்மா மூம்பு பொய்கின்னு ஆரம்பிச்சு அந்த ஐந்தாம் திருவாய் மொழியிலே எம்பெருமானை சொல்லி ஆடியும் பாடியும் யார் குதித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பண்ண பாக்கியம் அப்படின்னு அழகா சொல்றாரு இல்லையா. அதான் உண்மா எம்பெருமானுடைய திருமேனி என்னன்னு கேட்டா, வெறுமை இருக்க விட்டார். அந்த அழகை யார் உண்மையா அனுபவிக்கிறாளோ அவர்களை கட்டாயம் கூத்தாட பண்ணுவோம் அந்த திருமேனி அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஐந்தாம் திருவாய் மொழியிலே சாதித்தார். அடுத்ததாக ஆறாம் திருவாய் மொழி, அதுல செய்யதாமரை கண்ணனாய் உலகேழும் உண்ட அவன் கண்டீர் பையம் வானம் மனிதர் தெய்வம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த திருவாய் மொழியினுடைய சாரமான அர்த்தம் என்ன அப்படின்னா, அது ஒன்பதாம் பாசுரத்துல இருக்கு, தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அப்படிங்கிற பாசுரத்துல நெஞ்சினால் நினைப்பான்யவன் அவனாகும் நீழ்கடவன். நம்மளே அழகா பார்த்தோம், அதாவது எல்லா கோயில்கள்லயும் கிராமங்கள்ல இருக்கிற கோயில்கள்ல கூட எம்பெருமான் இருக்கான். எம்பெருமான் எந்த ரூபத்தை எடுத்துட்டு இருப்பான்னா, நெஞ்சினால் நினைப்பான், நீ நெஞ்சினால் எந்த ரூபத்தை நினைக்கிறியோ அந்த ரூபத்தை எடுத்துன்னு வரான். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாதிரி இல்லை, நரசிம்ம அவதாரம் மாதிரி இல்லை அர்ச்சாவதாரம். ராமாவதாரத்துல அவனே ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்தான்,
ஆனால் நாம் என்ன ரூபத்தை நினைக்கிறோமோ அந்த ரூபத்தை எடுத்துன்னு வரான் அப்படிங்கிறது அர்ச்ச அவதாரத்துல. நாம் எந்த ரூபத்தை சுவாசிக்கிறோமோ அந்த ரூபத்தை எடுத்துட்டு ரிஷிகள் பிரதிஷ்டை அப்படின்னா கோயில்ல அப்ப ரிஷிகள் நினைச்ச ரூபத்தை எடுத்துன்னு வரான். தேவர்கள் பிரதிஷ்டைனா தேவர்கள் நினைச்ச ரூபத்தை எடுத்துன்னு வரான். அதெல்லாம் கூட பரவாயில்ல, தெரு மூலையில ஒரு கோயில கட்டிட்டோம், இது கிருஷ்ணன் கோயில் சொல்லி உள்ளாங்கோயில் கிருஷ்ணனாக வந்து எம்பெருமானை ஆவிர்வகிக்கணும்னு பிரார்த்திச்சா, அங்க எம்பெருமான் பிரதிஷ்டை பண்ணும்போது அப்படியே நேரம் ஒரு திருமையை எடுத்து அதுக்குள்ள ஆவிர்வாகம் பண்றான் இல்லையா. அதனால நம்மளும் செவிக்கும்படியாக எம்பெருமான் ஒரு அர்ச்சாவதார வைபவம் ஒண்ணு, மற்ற அவதாரத்திற்கெல்லாம் இல்லாமல் எம்பெருமானுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார வைபவம், நமக்காக நாம நினைச்ச ரூபத்தை எடுத்துட்டு நாம கொடுத்த பெயரை வச்சுட்டு நாம கொடுக்குற ஆகாரத்தை காட்டுண்டு அர்ச்சாவதாரத்துல உட்காந்துருக்கான், நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால அதை நினைச்சு பார்க்கணும், இதனுடைய சாரமே அதுதானே அப்படின்னு தானே பார்த்தோம். அதனாலதான் இங்க ஸ்லோகம் சொல்ற பாருங்க, லப்யா அர்ச்சா வைபவத்வாதே. அர்ச்சா வைபவம், அர்ச்சாவதார பெருமைனா அதை நம்மளால சொல்ல முடியாது. ஆழ்வார் சொல்றது அப்படியே அடியொட்டி ரொம்ப ஆச்சரியமா சொல்லணும். அதனால லப்யா நம்ம என்ன பண்ணணும் கேட்டு அனுபவிக்கிறோம். நமக்காக கோயில பெருமாள் வந்து நாம வச்சேன் தமது வந்து எவ்வளவோ அபூர்வம் தானே, தமிழ் வந்து பேர் மற்ற அப்பேர் என்ன பேரு எந்த ரூபம் மொத்தத்தை நாம கொடுக்கறத வச்சுருக்கான். பிறந்த குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கிற மாதிரி அவனுக்கு பேர் இருக்கான், அதை ஏற்றுக்கான். அதுக்கப்புறம் குணரசிக்க குணோத்கர்ஷனாது, எம்பெருமானுடைய குணப்பெருமையை சொன்னார் அது இருக்கட்டும், எம்பெருமானுடைய குணத்தை யார் ரசிக்கிறார்களோ அந்த பாகவதர்களுடைய குணத்தினுடைய பெருமையை சொல்றேன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார். பயிலும் சுடுவெளியில ஏழாம் திருவாங்கில பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளும் பரமனே. யாரா இருந்தாலும் சரி, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றவர்கள் யாரா இருந்தாலும் அவர் எங்களுக்கு நாதர்கள், எம்மாலே கொண்டாடப்படுபவர்கள், நான் தாளும் தடக்கையும் கூப்பி பணிபவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் எம்மை ஆளுடைய நாதர், எமக்கு சுவாமியானவர்கள். இப்படி எல்லாம் ஆச்சரியமா அனுபவிக்கிறார் இல்லையா. அதனால இதுவரைக்கும் என்ன கேட்டா எம்பெருமானுடைய குணத்தை அனுபவித்தாரா, ஆனா இந்த பயிலும் சுடரலியில என்ன கேட்டா எம்பெருமானுடைய குணத்தை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களுடைய குணத்தை அனுபவிக்கிறாரா ஆழ்வார். அதான் குண ரசிக்க குணோத்கர்ஷனாது அப்படின்னு அழகான வார்த்தை போடுங்க. குண ரசிக்க குண உத்கர்ஷன், குணம் எம்பெருமானுடைய குணம், அதை ரசிக்கிறவர்கள் யாரோ அவர்களுடைய குணத்தினுடைய பெருமை அதை சொல்லணுங்கிறதுக்காக ஒண்ணு பண்ணாரா. குணரசிக்க குணோத்கர்ஷனாது அக்ஷகிருஷ்டியா, எம்பெருமானுடைய பெருமையை எப்படிப்பட்டது தெரியுமா, நம் இந்திரியங்களை எல்லாம் தன் வசமாக்கக்கூடியது, அப்படியே அட்ராக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தானே முடியானே லப்பத்தோம். முடியானே அப்படின்னு ஆரம்பிச்சு என்று கிடக்கும் என் நெஞ்சமே அப்படின்னு, அது என்று என்னும் எப்போதும் என் வாசகமே அப்படின்னு, கொள்ள காண விரும்பும் என் கண்களே அப்படின்னு ஒன்னா சொன்னார். அதாவது இந்திரியங்கள்லாம் தன்னுடைய விவஸ்தையும் மீறி அனுபவிக்கணுங்கிற, கண்ணாலே பார்த்தா போறாது போறதுனால பேசணும், காதாலே பார்க்கணும் எம்பெருமானுடைய திவ்ய திருமேனி அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. அதனால என்ன கேட்டா அக்ஷ கிறிஸ்டியா, எம்பெருமானுடைய திருமேனி அழகு எப்படின்னு கேட்டா நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் தன் பக்கம் இழுக்கக்கூடியது, அப்படிப்பட்ட ஒரு அழகை உடையவன்கிறத அங்க சொன்னார். அடுத்து ஸ்துத்யத்வாது, அதான் வைகுண்ட மானிடம் பாட வந்த கவியே நல்லே, நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க, சொன்னால் விரோதம் இது, என்ன மனுஷனை பாடமாட்டேன்னா என்ன அர்த்தம்னா எம்பெருமானே பாடுவேன், எம்பெருமான் தான் ஸ்துத்யன், ஸ்துத்யன்னா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன், மற்றவர்கள் யாரும் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர் இல்லை. ஸ்தவ்யா ஸ்தவப்பிரிய ஸ்தோத்திரம் அப்படின்னு சரசநாமத்துல ஸ்தவ்யான்னு ஒரு திருநாமம், ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அப்படின்னு. எல்லாரும் தானே, எல்லாரையும் தான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான் லோகத்துல, யார் யார ஸ்தோத்திரம் பண்ணல, அவிஷ்ட போனா எல்லாரையும் தான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான், பிள்ளை அப்பாவை ஸ்தோத்திரம் பண்றான், அப்பா பிள்ளையை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் தானே ஸ்தோத்திரம் பண்றான்னா இதெல்லாம் மொத்தமும் பொய்யின்னு விட்டார் ஆழ்வார். எல்லாம் வெறுமையான ஸ்தோத்திரம் பண்ணி வேஷம் போட்டுட்டு இருக்கான், ஏன்னா அப்பதான் காரியம் நடக்கும், இல்லாட்டா காரியம் நடக்காது. அதுக்காக உண்மையில ஸ்துத்யன் யாருன்னா எம்பெருமான் தான். அது வேற ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் ஒரு விதத்துல பார்த்தா பச்சை பசும் பொய் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ ஆழ்வார். ஏன்னா உள்ளத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, உள்ளத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணா கோபம் வந்துடும் அவனுக்கு, அது அதிகப்படியா தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா எம்பெருமானுக்கு எத்தனை சொன்னாலும் குறைவா இருக்கு. அதனால ஸ்துத்யன் ஸ்தோத்திரத்துக்கு ஏற்றவன், துதிக்க ஏற்றவன் எம்பெருமான் அப்படின்னு அந்த சொன்னால் விரோத மதத்துல சொன்னார். ஸ்துத்யத்வாது பாப பங்காது, அடுத்தது எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி
என்னுடைய பாபங்கள் எல்லாம் போச்சு. இமயமலையின் திவ்ய திருமேனியினுடைய அதை ஸ்தோத்திரம் பண்ணி என்னுடைய பாபங்கள் எல்லாம் போச்சு, நான் என்றும் கேடிலனே, நான் தளர்விழனே, நான் துக்கமில்லனே அப்படின்லாம் ஆழ்வார் சொன்னார் இல்லையோ. அதனால பாபத்தை போக்கடிக்கக்கூடிய திருமேனியை உடையவன் எம்பெருமான், அசாதாரணமான குணங்களோடு கூடிய எம்பெருமான் அப்படிங்கிறதை இதுல சொன்னார். ஆக இந்த மூன்றாம் பத்துல மொத்தத்தையும் சுப சுபக தனுகு எம்பெருமானுடைய திருமேனியினுடைய ரூபம் நம் பாபங்களை போக்கக்கூடியது, நம் இந்திரியங்களை வசீகரிக்கக்கூடியது, அந்த திருமேனியினாலே நம்மை எழுந்து உன்மாதத்தோடு கூட பாட வைப்பது, ரொம்ப சௌந்தரியத்தினாலே நம்மை அப்படியே வசீகரிப்பது அப்படின்னு முதலான விஷயங்களை எல்லாம் இங்கே சொல்லி எம்பெருமானுடைய திருமேனி வைபவத்தை பேசினார் அப்படிங்கிறது மூன்றாவது தத்துவனுடைய சாரம். ஏவம் சௌந்தரிய பூம்னா தனு விஹித ஜகத்கிருத்ய சௌபாக்ய யோகாத் ஸ்வேச்சா சேவிய கிருதித்வாத் நிகில தனுதயா உன்மாத தானார்ஹ காந்த்யா நத்யார்ச்சா வைபவத்வாத் குணரசிக குணோத்கர்ஷனாதக்ஷ கிருஷ்ட்யா சுத்யத்வாத் பாபபங்காத் சுப சுபக தனும் பிராகநாதம் திருத்தீயே. இப்படிப்பட்ட நாதன் சுவாமியான எம்பெருமானை மூன்றாவது பத்திலே ஆழ்வார் அருளி செய்தார் அப்படின்னு ஆரிச்சு இப்படியாக மூன்றாவது பத்து முடிந்து நான்காவது பத்து ஆரம்பம். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய்க்க வர்ந்த சிவைகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி தூய்மியோ. அவ்வாறு எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.